நான் கவனிடா கண்ணா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x2 மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3x எனில் எஃப் சர்க்கிள் ஜி, புரியுதா? இல்லாட்டி எஃப் டாட் ஜி, ஆக்சுவலி எஃப் டாட் ஜின்னு சொல்லக்கூடாது, எஃப் சர்க்கிள் ஜி எஃப் ஆஃப் ஜி ஆனது. நாலு விடை கொடுத்துருக்காங்க என்னன்னு, ஆக்சுவலா இது டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், அது கடைசியா பார்க்கலாம். முதல் 2 மார்க் மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்றத பாரு. என்னது எஃப் ஆஃப் ஜி, இது எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ரைட் அடிக்கணும். இப்ப இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்க ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணணும், பிரதியிடணும். எஃப் ஆஃப் 1/3x ரைட்டாடா கண்ணா. இப்ப இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது, ஆக்சுவலா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 2x2. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது இந்த இடம், புரியுதா? 2x2. ஆனா இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1/3x, 1/3x. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எதை நீங்க வந்து பிரதியிட போறீங்க, இந்த 1/3x பிரதியிட போற, அதாவது 2 × 1/3x the whole square. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்குது, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது வந்து என்ன ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது, பிரதியிடுறோம். இப்ப என்ன எழுதணும்னா 2, புரியுதுங்களா? இது என்ன வரும், பெருக்கல். ஆக்சுவலா 1/2 ÷ 3 × 2 × x² அதாவது என்ன அர்த்தம், 3x² ஆக்சுவலா, புரியுதுங்களா அடிக்கணும். அப்ப 2 × 1/3 × 2 அர்த்தம் 9 × 9 × x². இது என்ன, 2 × 1 = 2 × 9 × x². இது தாண்டி கண்ணு, 1 மார்க்குக்கு வந்து இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்ப ஆன்சர் பண்றது, 1 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. எஃப் ஆஃப் ஜினா என்ன அர்த்தம்னா, எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல, நீ பாருங்க நான் கலர் மாத்தி செஞ்சு காட்டுறேன், அதே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செய்யலாம். எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல எதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணும், ஜி ஆஃப் எக்ஸ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்க பாருங்க, 2, இங்க எக்ஸ் இருக்குதா, எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல ஜி ஆஃப் எக்ஸ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப 1/3x² ரைட்டா, அப்ப 2 × 1² என்ன 1, அப்ப 2 × 1 = 2, இங்க 3² = 9, x² ரைட்டா, வந்துருச்சா டக்குன்னு விடை, வந்துருச்சா வரலையா, சரி இது ஒண்ணா, இது வந்து fraction of second ல சரி. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு வேற கலர்ல சரி, நீங்க ஒரு கலர்ல தண்டி கண்ணு செய்யணும், நான் உங்க புரிதலுக்காக இப்படி கலர்ஸ் மாத்தி செய்யறேன். இப்ப கவனி, எஃப் ஆஃப் ஜி, எஃப் என்ன 2x², புரியுது அடிக்கண்ணு, அதே மாதிரி போட்டுக்கோ, சர்க்கிள் 1/3x, புரியுது? இத கொண்டு வந்து இப்படி எழுதிட்டு எதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும், இந்த எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும், வந்துருச்சு ஆன்சர் பாருங்க, 1/3x² அப்ப 2 × 1, அடுத்து என்னது 3² புரியுதா, 3x² அப்படி கூட போட்டுக்கோ, இதெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்ச உடனே டக்குன்னு செஞ்சிருவீங்க, புரியுதா? இதை எழுதுற இந்த எழுதுறத தான் கரெக்டா எழுதணும், புரியுதா? எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல ஜில கொண்டு சப்ஸ்டிட் பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. பாருங்க 1, 2, இங்க 1, 3, புரியுதுங்களா? இதை டைரக்டா செய்ய தெரிஞ்சவங்க டைரக்டா செஞ்சுக்கலாம், இல்லாட்டி இப்படி செஞ்சுக்கலாம், இவ்வளவு. ஆனா 2 மார்க்னு வரும்போது ப்ரொசீஜர் பிரகாரம் செய்யறதுக்கு, இந்த கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க எனக்கு இப்படி எல்லாம் தெரியாது மிஸ், இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது மிஸ், செய்யடா கண்ணா, ஒன்னும் தப்பு கிடையாது, சரியா? நமக்கு இங்க சரியான விடை தான் வேணும். அப்ப எதுடா கண்ணா விடை, 2/9x², புரிஞ்சுதா? கரெக்டா?